தாம்பரம் காவல்துறையினர் மற்றும் அடாப்ட் ஹோம் ட்ரஸ்ட் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு போதைப் பொருள் குறித்து விழிப்புணர்வை நடத்தினர். சமீப காலமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி பல குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை தடுக்கும் விதமாக சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் டிரைவ் அகேன்ஸ்ட் ட்ரக்ஸ் என்கின்ற பெயரில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வை மேற்கொள்ளும்படி காவலர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார். இதனை தொடர்ந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் போலீசார் மாணவர்களுக்கு போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் சென்னை அடுத்த தாம்பரம் வள்ளுவர் குருக்களம் பள்ளியில் தாம்பரம் காவல்துறையினர் பள்ளி மாணவர்களுக்கு போதை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட்டது. இதில் அடாப்ட் ஹோம் தொண்டு நிறுவனங்களும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு நாடகங்களை நடத்தினர். இதில் தாம்பரம் உதவி ஆணையர் சீனிவாசன், ஆய்வாளர் சார்லஸ், உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் மற்றும் அடாப்ட் ஹோம் ட்ரஸ்ட் நிறுவனர் டாக்டர் எஸ் முருகன் அவர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வுகளை எடுத்துரைத்தார்.